மலையகத்தில் தொடரும் கனத்த மழை வெள்ளப்பெருக்கு 200க்கும் மேற்பட்ட வீடுகள் பாதிப்பு. நுவரேலியா மாவட்டத்தின் அனைத்து பாடசாலைகளுக்கும் இன்று விடுமுறை. மக்கள் போராட்டங்களின் பின்னர் கரையொதுங்கி வரும் சடலங்களால் கொழும்பில் அச்சநிலை. ஓட்டுபயவை வேட்டையாட திட்டமிட்டு சதி. பலத்த பாதுகாப்புடன் இலங்கை வர காத்திருப்பு. ஜனாதிபதியிடம் பிக்கு அவசர கோரிக்கை. மீண்டும் குறைக்கப்பட்டது எரிபொருளின் விலை. உணவுப் பொருட்களின் விலையும் குறையும் சாத்தியம். எரிபொருளின் விலை குறைக்கப்பட்டால் உணவகங்களில் உணவு மற்றும் பானங்களின் விலை 20% குறைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெரும்பாலான உணவகங்கள் தற்போது கிடைக்கப்பட்டுள்ளதாக உணவக உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் அசேல சம்பத் கூறியுள்ளார். எரிவாயு விநியோகமும் உரிய முறையில் விநியோகிக்கப்படும் நிலையில் உணவகங்களை மீண்டும் திறக்க தீர்மானித்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். முன்னதாக டீசலின் விலையை குறைக்க தீர்மானிக்கப்பட்டதாக சிபெட்கோ நிறுவனம் தெரிவித்துள்ளது. அதன்படி ஒக்டோ டீசலின் விலை 10 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நேற்று இரவு 10 மணி முதல் எவ்வாறு விலை குறைக்கப்பட்டுள்ளதாகவும் ஏனைய எரிபொருட்களின் விலையில் எவ்வித மாற்றமும் இல்லை எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை லங்கா ஐஓசி நிறுவனமும் டீசலின் விலையை 10 ரூபாவினால் குறைத்துள்ளது. மலையக பிரதேசங்களில் கடுமையான மழை மற்றும் பலத்த காற்று வீசி வருகின்றது. இடைவிடாது பெய்து வரும் கடும் மழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்குடன் பாரிய மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் சீரற்ற காலநிலை காரணமாக நுவரேலியா மாவட்டத்தில் உள்ள அனைத்து பாடசாலைகளுக்கும் இன்று மூடப்படும் என மத்திய மாகாண ஆளுநர் லலித் யூ கமகே தெரிவித்துள்ளார். மத்திய மாகாணம் உட்பட நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் பலத்த மழை பெய்து வருகிறது. தென்மேற்கு பருவமழை வலுவடைந்து வருவதால் அடுத்த சில நாட்களுக்கு மேற்கு மற்றும் தெற்கு கடற்பரப்புகளிலும் நாட்டின் தென்மேற்கு பகுதிகளிலும் மழை மற்றும் காற்றுடன் கூடிய காலநிலை அதிகரிக்கக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரித்துள்ளது. நவலப்பட்டிய போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட போலி வீதி, பவ்வாஹம, சேலம் பிரிட்ஜ், ஓவிட்ட, அயன்போர்ட் ஆகிய பகுதிகளில் வெள்ளம் ஏற்பட்டதால் பிரதான வீதிகளுக்குள்ளும் குடியிருப்புகளுக்கும் பாதிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு வீட்டின் முன்பாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் மற்றும் மோட்டார் சைக்கிள் நீரில் மூழ்கியுள்ளது. மழை காரணமாக இப்பகுதிகளில் 100க்கும் மேற்பட்ட வீடுகள் வெள்ள நீரினால் நிரம்பியுள்ளதுடன் மேலும் சில வீடுகளுக்கும் சேதம் ஏற்பட்டுள்ளது. நவலப்பட்டிய பகுதியில் உள்ள மகாவலி ஆற்றின் நீர் வழங்கும் பல்லாகம ஆற்றின் நீர்மட்டம் அதிகரித்ததால் வெள்ள நீர் இவ்வாறு பெருக்கெடுத்து வீடுகளுக்குள் புகுந்துள்ளதாக பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவிக்கின்றனர். தமது வீட்டில் அறையேனும் இல்லாமல் வீடு முழுவதும் வெள்ள நீராக காணப்படுவதாகவும் தமது அலுமாரியில் வைத்திருந்த பொருட்கள் மற்றும் வீட்டு உபகரணங்கள் என பல பொருட்கள் வெள்ள நீரில் சேதமாகியுள்ளதாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் குறிப்பிடுகின்றனர். பாதிக்கப்பட்ட 100க்கும் மேற்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்த சுமார் 350க்கும் மேற்பட்டோர் உறவினர்கள் வீடுகளிலும் அயலவர்கள் வீடுகளிலும் பொது இடங்களிலும் தங்க வைக்கப்பட்டதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. எல்லாம் எல்லாம் முடிஞ்சு இந்த ராஜபேசு ராஜாங்க பிரதான வீதியில் ஆங்காங்கே மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. தலவாக்கலை நகரிற்கு அண்மித்த பகுதியில் பாரிய மண் சரிவு ஏற்பட்டதால் ஹட்டன் நுவரேலியா பிரதான வீதியின் ஊடாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. மலையகத்திற்கான ரயில் சேவை முழுமையாக முடங்கியுள்ளது. குறிப்பாக ரயில் பாதையில் மரங்கள் முறிந்து விழுந்ததுடன் மண்மேடுகளும் சரிந்து விழுந்துள்ளது. கொட்டகலை, தலவாக்கலை, கிரேட் வெஸ்டர்ன், ரொசல்ல, வட்டவளை, வட்டவளை, கலப்பொட, இங்குருவோயா ஆகிய ரயில் நிலையங்களுக்கு இடையில் இந்த அனர்த்தங்கள் பதிவாகியுள்ளன. இதனால் கொழும்பு கோட்டையில் இருந்து பதுளை வரையான ரயில் சேவை நாவலப்பட்டிய ரயில் நிலையத்தில் நிறுத்தப்பட்டுள்ளது. பதுளையில் இருந்து கொழும்பு கோட்டை வரை பயணித்த ரயில் ஹட்டன் ரயில் நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. கொழும்பு மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் தொடர்ச்சியாக கரையொதுங்கும் அடையாளம் தெரியாத சடலங்களால் அச்சநிலை உருவாக்கியுள்ளது. கொழும்பு நகரில் காலி முகத்திடலை மையப்படுத்தி பாரிய மக்கள் போராட்டங்கள் தொடர்ந்த நிலையில் கடந்த ஜூலை 22ஆம் தேதி ராணுவ நடவடிக்கைகளை தொடர்ந்து அப்போராட்டங்கள் அடக்குமுறை ஊடாக கட்டுப்படுத்த முயற்சிப்பதாக பரவலாக குற்றம் சுமத்தப்பட்டு வருகிறது. இவ்வாறான பின்னணியில் வெள்ளவத்தை மற்றும் காலி முகத்திடல் பகுதிகளில் கரையொதுங்கிய சடலங்கள் தொடர்பில் அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது. கடந்த ஜூலை 26ஆம் தேதி வெள்ளவத்தை கடலில் கடற்படை காவலரணை அண்மித்து 30க்கும் 40 வயதுக்கும் இடைப்பட்டதாக கருதப்பட்ட நபரொருவரின் சடலம் மீட்கப்பட்டது. அதுகுறித்து வெள்ளவத்தை போலீசார் விசாரிக்கும் நிலையில் இன்னும் அச்சடலத்தின் அடையாளம் உறுதி செய்யப்படவில்லை. அதன் பின்னர் கடந்த ஜூலை 29ஆம் தேதி காலி முகத்துடல் பகுதியில் சடலம் ஒன்று கரையொதுங்கியுள்ளது. குறித்த சடலம் கோமாகம கோகந்தர பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவருடையது என தெரிவிக்கப்பட்ட நிலையில் அதுகுறித்த விசாரணைகள் தொடர்கிறது. இந்நிலையில் நேற்று 1ஆம் தேதி காலி முகத்துடலில் மற்றொரு சடலம் கரையொதுங்கியுள்ளது. குறித்த சடலம் உள்ளாடை மேல் பகுதியில் நீலநிற
ஷர்ட் காணப்பட்ட நிலையில் அடையாளம் உறுதி செய்யப்படவில்லை. இந்த நிலையில் கோட்டை போலீசாரால் சடலத்தை மீட்டு கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் வைத்துள்ளனர். கோட்டை நீதவான் தலின கமகேயும் சடலத்தை பார்வையிட்டு உரிய நடவடிக்கைகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். இவ்வாறான பின்னணியில் அடிக்கடி கரையொதுங்கும் சடலங்களால் கொழும்பில் அச்சநிலை ஏற்பட்டுள்ளது. குறித்த மூன்று சடலங்கள் தொடர்பிலான விடயங்களிலும் இதுவரை போலீஸ் தரப்பினரால் விளக்கம் அளிக்கப்படவில்லை என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது. இலங்கையில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சவிற்கு சிங்கப்பூர் அரசாங்கம் எந்த சலுகையும் விருந்தோம்பலும் அளிக்கவில்லை என்றும் வெளியுறவு அமைச்சர் விவியன் பாலகிருஷ்ணன் நேற்று தெரிவித்தார். கோட்டபய ராஜபக்சவின் சிங்கப்பூர் வருகை குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெரால்ட் கியாமின் கேள்விக்கு பாலகிருஷ்ணன் எழுத்துப்பூர்வமாக இந்த பதிலை வழங்கியுள்ளார். பொதுவாக சிங்கப்பூர் அரசாங்கம் முன்னாள் அரசு தலைவர்கள் அல்லது தலைவர்களுக்கு சலுகைகள் மற்றும் விருந்தோம்பல் ஆகியவற்றை வழங்குவதில்லை. இதன் அடிப்படையில் இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சவிற்கும் எந்த சலுகைகளோ விருந்தோம்பலோ வழங்கப்படவில்லை என பாலகிருஷ்ணன் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சவை திட்டமிட்ட வகையில் வேட்டையாடும் சதி நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக சட்டத்தரணி மனோஜ் கமகே தெரிவித்துள்ளார். கொழும்பில் செய்தியாளர் சந்திப்பில் ஒன்று பேசிய அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். யாஸ்மின் சுகா தலைமையில் சிங்கப்பூர் அரசிடம் போர்க்குற்றங்களை நடத்தியதாக முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. எனினும் 30 ஆண்டுகால பயங்கரவாதத்தால் ஆட்கொள்ளப்பட்ட போரை முடிவுக்கு கொண்டு வந்த ஒரு தலைவர் இப்படி வேட்டையாட தயாராகிறார். கோட்டபய ராஜபக்ச அதிகாரத்தை காப்பாற்றுவதற்கு மக்களை கொன்றவர் அல்ல. அவர் ஒரு ஜனநாயக தலைவர். அவர் சிங்கப்பூரில் அனாதையாக இருக்கக்கூடாது. அவர் உடனடியாக இலங்கைக்கு அழைத்து வரப்பட வேண்டும். அவரது வாழ்வில் ஏற்படும் பாதிப்புகளில் இருந்து அவரை காப்பாற்ற வேண்டியது தற்போதைய அரசாங்கத்தின் பொறுப்பு. கோவிட் தொற்று நோய்களின் போது மக்களை காப்பாற்றிய பங்களிப்பை நாம் மறக்க முடியாது என்றார். இலங்கையில் இருந்து தப்பியோடிய முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ச நாட்டிற்கு மீண்டும் வருவது தொடர்பில் அதிகம் பேசப்படுகிறது. பதவிக்காலத்திற்கு முன்னரே ஜனாதிபதி பதவியில் இருந்து விலக்கிய கோட்டபயவை மீண்டும் அரசியலில் ஈடுபட வைக்க ராஜபக்சர்கள் தீர்மானமாக ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் கோட்டபய ராஜபக்ச நாட்டிற்கு மீண்டும் வருவதற்கு சகல உரிமைகளும் உண்டு என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர ஹாரியவசம் தெரிவித்துள்ளார். நாட்டிற்கு கோட்டபய திரும்பி வரும்போது உரிய பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டியது சமகால அரசாங்கத்தின் பொறுப்பு என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ச இலங்கை குடிமகன். அது மட்டுமல்ல, நாட்டை வழிநடத்திய ஜனாதிபதி. அவருக்கு நாட்டிற்கு வர உரிமையுண்டு. முன்னாள் ஜனாதிபதி என்ற ரீதியில் அவருக்கு பாதுகாப்பும் சலுகைகளும் வழங்கப்பட வேண்டும். மேலும் அவர் அரசியலில் தொடர விரும்பினால் அதனை வரவேற்பதாகவும் சாகர ஹாரியவசம் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தலைவரும் மகிந்த ராஜபக்சவே. அதில் எவ்வித மாற்றமும் கிடையாது. சூழ்ச்சிகாரர்களே தலைமை பதவியில் மாற்றம் கோருகின்றனர் எனவும் சாகர ஹாரியவசம் தெரிவித்துள்ளார். எனினும் இதேவேளை தற்போதைய நிலையில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ச மீண்டும் நாடு திரும்பினால் வன்முறைகள் வெடிக்கும் அபாயம் உள்ளதாக சமகால ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ச நாடு திரும்பவும் அவருக்கு வழங்கப்பட வேண்டிய அனைத்து சலுகைகளையும் வழங்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கேட்டம்பே ராஜோ பவனா ராமதிக வணக்கத்திற்குரிய கராப்பட்டிய கொட ஸ்ரீ விமல தேரர் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார். இதுகுறித்து ஜனாதிபதிக்கு அவர் கடிதம் ஒன்றினை அனுப்பியுள்ளார். அந்த கடிதத்தில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, இந்த நாட்டில் பெரும்பான்மையான சிங்கள பௌத்தர்களின் ஆட்சியுடன் ஆட்சிக்கு வந்த முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ச தற்போது தனது நாட்டை விட்டு வெளியேறியுள்ளார். இந்த நாட்டிற்கு நேர்மையான சேவை செய்ய வேண்டும் என்ற நம்பிக்கையில் அவர் இரட்டை குடியுரிமையையும் இழந்தார். 74 ஆண்டுகால அரசியல் வரலாற்றில் எந்த தவறும் செய்யாத அமைதியானவர். ஒரு பௌத்த அரச தலைவர் என்ற வகையில் கோட்டபய ராஜபக்ச தனது நிறைவேற்று அதிகாரத்தை எந்தவொரு மக்களுக்கு எதிராகவும் பிரயோகிக்கவில்லை. தற்போதைய சூழ்நிலையில் புத்திசாலித்தனமாக சிந்திக்கின்றார். மகா சங்கத்தினர் என்ற வகையில் கோட்டபய ராஜபக்ச பொறுமையுடனும் கருணையுடனும் தனது அதிகாரத்தை விட்டு விலகியதை ஒரு உண்மையான பௌத்த தலைவரின் மாபெரும் விலகலாகவே பார்க்கிறோம். அவர் ஆற்றிய அளவிட முடியாத சேவையை நன்றியுடன் நினைவு கூறுமாறு அவர் பாதுகாத்த தாய் நாட்டிற்கு திரும்புவதோடு முன்னாள் ஜனாதிபதிக்கு தேவையான பாதுகாப்பையும் அனைத்து சலுகைகளையும் வழங்குமாறும் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் தாங்கள் தனிப்பட்ட முறையில் தலையிட்டு கோட்டபய ராஜபக்ச நாடு திரும்புவதற்கு ஏற்பாடு செய்யுமாறும் அன்புடன் கேட்டுக் கொள்கின்றேன் என அவர் தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் தற்போது காணப்படும் சூழல் மருத்துவ சிகிச்சை தேவைப்படுவோரை அங்கு நாடு கடத்துவதை இயலாத ஒன்றாக ஆகியுள்ளது என்று கூறியுள்ளது. சித்திரவதைக்கு எதிரான உலக அமைப்பு சுவிஸ் பெடரல் கவுன்சிலரான ஹரணி ஹில்லேர் சுற்றருக்கு எழுதிய கடிதம் ஒன்றில் இலங்கையர்களான புலம்பெயர்ந்தோர் அகதிகள் மற்றும் புகலிட கோரிக்கையாளர்களை நாடு கடத்தும் நடவடிக்கைக்கு சுவிட்சர்லாந்து உடனடியாக முடிவு கட்ட வேண்டும் என கூறியுள்ளது. அவர்களில் சிலர் சித்திரவதைக்கு ஆளாகி உயிர் தப்பியவர்கள் என்கின்றது அந்த அமைப்பு. கோட்டா கோஹோ போராட்ட செயற்பாட்டாளர்களில் மேலும் மூவருக்கு வெளிநாட்டு பயணத்தடை விதிக்கப்பட்டுள்ளது. ரெட்டா என அறியப்படும் ரதிந்து சேனாரட்ன உள்ளிட்ட மூவருக்கே இவ்வாறு வெளிநாட்டு பயணத்தடை விதிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தினால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. விமான நிலையங்களில் அமெரிக்க டாலர்களில் பயணம் செலுத்த தயாராக இருக்கும் சுற்றுலா பயணிகள், புலம்பெயர் தொழிலாளர்கள் மற்றும் இரட்டை குடியுரிமை கொண்டவர்களுக்கு எரிபொருள் அனுமதி சீட்டு வழங்கும் முன்மொழிவுக்கு எரிசக்தி அமைச்சர் காஞ்சன் விஜயசேகர இணங்கியுள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ நாணயக்கார தெரிவித்துள்ளார்.
எரிபொருள் அனுமதிச் சீட்டை பெற்றவுடன் அவர்கள் எரிபொருளுக்கான வரிசையில் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் கூறினார். தான் இன்று முன்வைத்த இரண்டு ஆலோசனைகளுக்கு அமைச்சரவை இணக்கம் தெரிவித்துள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ நாணயக்கார தெரிவித்துள்ளார். அனுப்பப்படும் பணப்பரிமாற்றத்தின் அடிப்படையில் புதிய வரியில்லாத கொடுப்பனவு தொடர்பான முன்மொழிவிற்கு அமைச்சரவையில் இணக்கம் காணப்பட்டதாக அமைச்சர் கூறினார். சட்டபூர்வமாக அனுப்பப்படும் பணத்தில் 50% இணையான மின்சார வாகனத்தை இறக்குமதி செய்வதற்கான உரிமம் வழங்கும் முறைக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இலங்கையில் நேற்று முதல் ஆரம்பிக்கப்படும் புதிய நடைமுறை தொடர்பில் ஆட்பதிவு திணைக்களம் அறிவிப்பு ஒன்றினை வெளியிட்டுள்ளது. அதன்படி புதிதாக பிறக்கும் குழந்தைகளுக்கான பிறப்புச் சான்றிதழ் தேசிய அடையாள அட்டை இலக்கத்தை உள்ளீடு செய்யும் நடைமுறை இன்று முதல் ஆரம்பிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. குழந்தை பிறப்பின் போது பதிவாளர் நாயகம் திணைக்களத்தினால் வழங்கப்படும் பிறப்புச் சான்றிதழில் ஆட்பதிவு திணைக்களத்தினால் வழங்கப்படும் தேசிய அடையாள இலக்கம் உள்ளீடு செய்யப்படவுள்ளது. குறித்த இரு தினங்களுக்கு இடையில் இணையம் மூலம் தகவல்கள் பரிமாற்றம் இடம்பெறும்.